வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே ஒரு தேங்க்ஸ் இந்த வருஷம் என் கூட இருந்ததுக்கு. நம்ம சேனல்லையே இந்த வருஷம் அப்லோட் பண்ண வீடியோஸில் எந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். 2022 வந்து முடிஞ்சிருச்சு, நம்ம எல்லாம் 2023க்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். ஸோ 2022 என்னெல்லாம் நடந்துச்சு ஒரு ரீவைண்டை பார்க்கலாம், அண்ட் சில பெஸ்ட் மூமெண்ட்ஸையும் பார்க்கலாம். ஸோ இந்த 2022 ஆஸ் அ சிஎஸ்கே ஃபேன்ஸாக, ஆஸ் அ எல்லோ ஆர்மியாக நம்மலாம் எப்படி இருந்திருக்கோம், என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு குட்டி ரீகேப் தான் இது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு மெகா ஆக்ஷன்லேருந்து ஆரம்பிப்போம். இந்த இயர் ஆரம்பிக்கும் போதே ஒரு பெரிய ஹார்ட் பிரேக்கோட தான் ஆரம்பிச்சிச்சு. மெகா ஆக்ஷன் சரியாக போகல, ஃபேஃப் ரெய்னாவை வாங்க முடியல, தீபக் சேரை 14 கோடி கொடுத்து வாங்கியும் அவர்னால மேட்சஸ் ஆட முடியல. ஏதோ ஒன்று தலை இருக்காரு, மேட்சஸில் ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி ப்ராக்டிஸ் செஷன்ஸ் ஆரம்பிச்சிச்சு, ஹைப்பு ஐபிஎல் 2022 ஹையாச்சு. அண்ட் அதே ஹைப்போட ஐபிஎல் 2022 வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் அப்படியே நம்ம எல்லாத்தையும் தூக்கி கீழே போட்டுச்சு. தொடர்ந்து 4 மேட்ச் நம்ம டீம் தோத்தாங்க. அதுக்கு காரணமாக நிறையாவது சொல்லலாம். ஒரு மேட்ச்ல பேட்டிங் நல்லா இருந்தா பவுலிங் நல்லா இருக்காது, ஒரு மேட்ச்ல பவுலிங் நல்லா போட்டா பேட்டிங் சுத்தமாவே இருக்காது. சோ இந்த மாதிரி நிறைய ரீசன் இருந்துச்சு. சோ டீம் வந்து இப்படி தோத்துக்கிட்டு இருக்கும்போதும் as a fans ஆ நம்மளோட கடமையை நம்ம செஞ்சோம், நம்ம டீமை நம்ம டிஃபெண்ட் பண்ணனும். சோ இந்த IPL 2022 வந்து என்னோட பெஸ்ட் மூமெண்ட்னா அது இதுதான். ஸோ அது வந்து தலையோட அந்த ஒரு லாஸ்ட் பால் சம்பவம் வர்சஸ் எம்ஐ தான். ஸோ இந்த வருஷத்தோட த பெஸ்ட் ஐபிஎல் 2023 மோமெண்ட் வந்து எனக்கு ஸ்ட்ரைட்டாகவே இதுதான். ஸோ உங்களுக்கு எதுவோ அதை இப்போயே மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் அப்படியே ஐபிஎல் 2022 வந்து ஒரு எண்டுக்கு வந்துச்சு. ஸோ இந்த கேப்டன்சி இஷ்யூஸ் அது இதுன்னு சொல்லி சிஎஸ்கேக்கும் ஒரு மாதிரி ஒரு பேட் சீசன் தான் இது அப்படின்னு சொல்லி டெஃபினட்டாக சொல்லலாம். சரி ஓகே, நெக்ஸ்ட் சீசன் எப்படி கம்பேக் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் ஆகிய நம்மளும் யோசிச்சுக்கிட்டே ஓகே அப்படின்ற மாதிரி மூவ் ஆன் ஆனோம். அப்படியே ஐபிஎல் முடிஞ்ச கையோடையே ஜடேஜா வந்து சிஎஸ்கேயோட போஸ்ட் எல்லாத்தையும் டெலீட் பண்ணாரு. 10 more to go அப்படின்ற ஒரு ட்வீட்டை வந்து டெலீட் பண்ணாரு. ஜடேஜா வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசவே மாட்டார் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய அஃபிஷியல் ஆர்டிகல்ஸ்ல வந்து எழுதுறாங்க. ஸோ அப்படியே ஒரு 4 மாதம் 5 மாதம் நம்மளுக்கு அப்படியே அந்த டைம் வந்து போயிருச்சு. ஸோ ஜடேஜா இருப்பாரா இருக்க மாட்டாரா அப்படின்ற ஒரு நிலைமையிலேயே. அண்ட் பிராவோ வந்து ஐபிஎல்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டாரு. அண்ட் ஒரு வழியாக ஜடேஜா வந்து நான் சிஎஸ்கே ஆடுறேன் அப்படின்னு சொல்லி ரீஸ்டார்ட் ஒரு ட்வீட்டை போட்டு விட்டாரு. அண்ட் ஒரு வழியாக இந்த வருஷம் ஆக்ஷனில் வந்து ஒரு பெரிய பை வந்து நம்ம பண்ணியிருக்கோம். பென் ஸ்டோக்ஸ் வந்து நம்மளுக்கு ஆட போகிறாரு அப்படின்ற ஒரு பெரிய ஹோப்போட நம்ம 2023 மூவ் ஆன் ஆகிறோம். ஸோ 2022 எந்த ஒரு ஆக்ஷன் வந்து நம்மளுக்கு சரியாக அமையலையோ இந்த வாட்டி அந்த ஆக்ஷன் வந்து நம்மளுக்கு சரியா அமைஞ்சிருக்கு. சோ இதை எப்படி யூஸ் பண்ணி 2023 வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதுதான் நம்மளோட குட்டி ரீவைண்ட் ஆஃப் சிஎஸ்கே 2022. ஸோ சிஎஸ்கே வந்து இப்படி தான் இருந்திருக்காங்க 2022 ஆஸ் எ டீம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ எல்லோ வெர்ஷன்ஸோட ரீவைண்ட் பார்க்கலாம். ரீவைண்ட்னு சொல்ல முடியாது, சில டாப் மூமெண்ட்ஸை வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு எதெல்லாம் டாப் மூமெண்ட்ஸாக இருந்துச்சு இந்த வருஷம், முக்கியமாக எனக்கு எதெல்லாம் டாப்பாக இருந்துச்சு அப்படின்றதா பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் யாராவது என்கிட்ட வந்து 2022 ஆரம்பிக்கும் போதே இந்த வருஷம் எல்லோ வெர்ஷன்ஸ் வந்து 100K அடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா நான் நம்பியிருக்கவே மாட்டேன். ஆனால் இப்போ அது ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட்டாக தான் இருக்குது. சரி ஓகே, நிறைய பேர் சில்வர் ப்ளே பட்டனை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அன்பாக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லி. அது வந்தால் தான் நான் அன்பாக்ஸ் பண்ண முடியும் ஆன் த வே. அண்ட் அடுத்த பெரிய மொமெண்ட்டாக இருந்தது வந்து ஸ்ட்ரைட்டாகவே ருத்ராஜ் கெய்க்வாடை பார்த்தது தான். ஸோ இது வந்து ஒரு அனதர் மிராக்கல் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ருத்ராஜ் எப்படி போய் பார்த்தேன் இல்லை, ருத்ராஜ் கிட்ட பேசினேன். ஸோ அகெயின் இதை வந்து மறக்கவே முடியாது லைஃப் டைமில், இதை வந்து சத்தியமாக நான் மறக்கவே மாட்டேன். அப்படி ஒரு மூமெண்ட் இது வந்து. ஸோ அடுத்த பெஸ்ட் மூமெண்ட் என்னென்னா தலைதுறையை போய் பார்த்தது தான். ஸோ 2022 வந்து இயர் ஆஃப் மிராக்கல்ஸ் அப்படின்னு ஈஸியாக சொல்லலாம். ஸோ என்னென்னமோ நடந்துருச்சு இந்த வருஷம். ஸோ தலைதுறையை இவ்வளோ க்ளோஸில் பார்ப்பேன்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. ஸோ அது வந்து இந்த வருஷம் நடந்துச்சு. ஃபுல்லி 2023 தலையை இன்னும் பக்கத்தில் பார்ப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். சரி என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ 2022. ஸோ ஒரு மிக்ஸ்டு எமோஷன்ஸோட இந்த 2022 வந்து முடிவுக்கு வருது. ஸோ 2023 வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி கைஸ், உங்கள் எல்லாருக்குமே ஒரு தேங்க்ஸ் இந்த வருஷம் ஃபுல்லே என் கூட இருந்ததுக்கு. அண்ட் இந்த வருஷத்துலேயே எந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அப்போ அடுத்த வருஷம் உங்களை வந்து பார்க்குறேன். பை கைஸ்.